கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசுவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளை தியானிக்கும் இந்த நாட்களில் உபவாசித்து ஜெபிப்பதை நம்மில் சிலர் வழக்கப்படுத்தி கொண்டிருக்கிறோம். இதை குறித்து இன்றைக்கு வசனங்களின் மூலம் தியானிக்கலாம். உபவாசம் எடுப்பதாவது உணவை தவிர்ப்பது, இது மாம்சத்துக்குரிய செயல். ஜெபிப்பது என்பது நம் ஆவியில் கர்த்தரோடு பேசுவது, இது ஆவிக்குரிய காரியம். உலக மக்களும் உபவாசம் எடுக்கிறார்கள், ஆனால் ஜெபிப்பது இல்லை. இயேசுவை அறிந்து கொண்ட பிள்ளைகள் நாம் உபவாசம் எடுக்கும் பொழுது ஜெபிக்கவும் வேண்டும். இயேசு சுவாமி உபவாசித்து ஜெபித்தாரா என்று நீங்கள் கேட்கலாம். ஆம், நமக்கு அவர் ஒரு முன் மாதிரி. ஞான ஸ்நானம் எடுத்த பின்பு 40 நாட்கள் உபவாசம் இருந்து சோதனையை மேற்கொண்டார். அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து வனாந்திரமான ஒரு இடத்திற்கு போய் ஜெபிப்பது வழக்கம். அதனால்தான் தன் ஊழியத்தை விடுதலையோடு வெற்றியாய் செய்ய முடிந்தது. பழையற்பாட்டு காலத்தில் இஸ்ரவேல் மக்கள் ரெட்டிலும் சாம்பலிலும் இருந்து உபவாசங்களை மேற்கொண்டார்கள். அவர்கள் எப்படி உபவாசிக்க வேண்டும் என்று தீர்க்கதரிசி மூலம் கற்றுக் கொடுத்தார். ஏசாயா 58:1 என் ஜனத்துக்கு அவர்கள் மீறுதலையும் யாக்கோபின் வம்சத்தாருக்கு அவர்கள் பாவங்களையும் தெருவி என்று கூறியிருந்தார். இப்படியாக நாமும் கூட முதலில் நம் பாவங்களை அறிக்கையிட்டு ஜெபிக்கும் பொழுது இயேசுவோடு ஐக்கியப்பட உபவாசம் உதவுகிறது. ஏசாய காலத்தில் எப்படியோ அப்படித்தான் இன்றைக்கும் சிலர் தங்கள் வேலை ஸ்தலங்களில் அவர்கள் வேலையையும் செய்து கொண்டு உபவாசமும் இருக்கிறேன் என்று மெச்சிக்கொள்ளுகிறார்கள். ஏசாயா 58:3 இதோ நீங்கள் உபவாசிக்கும் நாளிலே உங்கள் இச்சையின்படி நடந்து வேலைகளை கட்டாயமாய் செய்கிறீர்கள் என்று. இஸ்ரவேல் மக்களை மாத்திரமல்ல நம்மையும் தான் ஆண்டவர் சுட்டி காண்பிக்கிறார். அவர் பாதத்தில் அமர்ந்து ஆராதனை செய்து பாவங்களை அறிக்கையிட்டு வசனங்களை தியானித்து ஜெபிக்க வேண்டும். இதுதான் சரியான உபவாச முறை. இயேசு சுவாமி வாழ்ந்த நாட்களில் ஒரு தந்தை தன் மகனுக்கு வலிப்பு நோய் வந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று உம்முடைய சீஷர்களிடத்தில் கொண்டு வந்தேன். அவர்களால் குணப்படுத்த முடியவில்லை. நீர் சுகமாக்கும் சுவாமி என்று வேண்டிக் கொண்டார். உடனே இயேசு அந்த பிசாசை அதட்டின போது அது அவனை விட்டு ஓடி போயிற்று. அந்த நேரமே அந்த இளைஞன் சுஸ்தமானான். உடனே சீஷர்கள் இயேசுவிடம், எங்களால் ஏன் கூடாமல் போயிற்று என்று கேட்டதற்கு மத்தேயு 17:21 இயேசு சொன்னார், இந்த சாதி பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்றவிதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார். நாம் உபவாசித்து ஜெபிக்கும்போது சத்ருவின் கிரியைகளை மேற்கொள்ளலாம் என்று கற்றுக்கொண்டோம் அல்லவா? ஆம் பிரியமானவர்களே, நாம் உபவாசித்து ஜெபிக்கும்போது நன்மையான காரியங்கள் நடைபெறுகிறது. ஏசாய 58:6 நாம் பார்க்கும் பொழுது நம் அக்கிரம கட்டுகள் அவிழ்க்கப்படுகிறதாம். நுகத்தடியின் பிணையல்கள், அதாவது பாவ கட்டுகள் நம்மை விட்டு அகலுகிறதாம். கடன் வியாதி என்ற நெருக்கத்திலிருந்து விடுதலை கிடைக்கிறது. இந்த பூரண விடுதலை கொடுக்கும் இயேசுவை நோக்கி பார்த்து இப்பொழுது ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? அன்புள்ள தகப்பனே, இந்த தியான நேரத்திற்காய் ஸ்தோத்திரம். நீர் கொடுத்த வசனங்களுக்காய் நன்றி. எங்கள் குற்ற குறைகளை மன்னிங்கப்பா. இன்றைக்கு உபவாசம் எடுக்கும் ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாருங்க. கண்ணீரில், கஷ்டத்தில், வியாதியில் இருக்கிற பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை கிடைக்கட்டும். கிடைத்ததற்காய் நன்றி. சத்ருவின் கிரியைகள் முறிக்கப்பட்டதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன்.